தமிழகத்தில் புதிய ஆட்சி அமைக்க வருமாறு திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் முறைப்படி அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை அடுத்து சென்னையில் நேற்று நடைபெற்ற திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் மு க ஸ்டாலின் திமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று காலை அவர் ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சந்தித்து புதிய ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். அப்போது தம்மை ஆதரிக்கும் 133 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு கடிதத்தையும் அவர் ஆளுநரிடம் வழங்கினார். இந்த சந்திப்பின் போது திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி ஆர் பாலு, முதன்மைச் செயலாளர் கே என் நேரு, அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இந்நிலையில் ஆளுநரின் செயலாளர் ஆனந்தராவ் விஷ்ணு பாட்டில் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆட்சி அமைக்க வருமாறு அழைப்பு விடுத்த ஆளுநர் முறைப்படி அனுப்பிய கடிதத்தை வழங்கினார். புதிய அமைச்சர்களின் பட்டியலை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ள மு க ஸ்டாலின் இன்று அல்லது நாளை ஆளுநரிடம் வழங்குவார் என தெரிகிறது. அதன்பின் நாளை மறுநாள் மு க ஸ்டாலின் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன.